வீட்டில் தெய்வீக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நிறைய கேட்டிருக்கீங்க, நிறையாவும் சொல்லியிருக்கோம், நிறைய அன்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக இதில் ரொம்ப சிம்பிளாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வீட்டில் நீங்கள் ஒரு தாமரை வச்சுருந்தாலே போதுமான விஷயம். அதே மாதிரி பூஜை ரூமில் வைக்கலாம், படிக்கிற ரூமில் வைக்கலாம். ஆக எல்லா ரூம்லேயுமே அழகாக வைங்க. இப்படி வச்சிங்க அப்படிங்கன்னா தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும். அது அழகாக பவுலில் வைக்கிறீங்க, அந்த பவுலில் என்னத்தை போட போகிறோம், பச்சை கற்பூரம். அந்த தண்ணி போட்டிங்களே பச்சை கற்பூரம் போடுங்க. முக்கியமாக ஜவ்வா மாயன் செந்தில்குமார், இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. வீட்டில் தெய்வீக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நிறைய கேட்டிருக்கீங்க, நிறையாவும் சொல்லியிருக்கோம், நிறைய அன்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக இதில் ரொம்ப சிம்பிளாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு வீட்டுக்கு முக்கியமான ஒரு நிறைய பார்த்திங்கன்னா ஒரு டிவி வச்சுருக்கீங்க, நிறையா சேனல்ஸ் வருது பார்த்திங்களா. அப்போ டிஷ் ஆண்டனாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஆண்டனாங்கிறது ரொம்ப முக்கியம், எந்த ஒரு சேனலுக்கும் ஒரு டிஷ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு டிஷ் தான் நம்ம இயற்கை கொடுத்த அற்புதமான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா தாமரை. தாமரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது. தாமரை கொட்டையாக இருக்கட்டும், தாமரையாக இருக்கட்டும், அனைத்துமே தெய்வீகத்தை, தெய்வீக வசீகரத்தை, தெய்வீகத்தை அப்படியே வீட்டில் நிறுத்துறதுக்கான ஒரு சக்தி தான் தாமரை. அது வெண்தாமரையாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், எந்த வெரைட்டி ஆனாலும் இருக்கலாம், அத்தனைக்கும் இந்த சக்தி உண்டு. ரோஸுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி தான், ரோஸ் கலரில் இருக்கு இல்லையா, அது நார்மலாக தான் கிடைக்கிது. இது என்ன பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இல்லை, நான் டெய்லி எங்கே போகிறது, டெய்லியில் வைக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை வச்சாலே போதும், டெய்லி கிடச்சா டெய்லியும் வைங்க. அட்லீஸ்ட் 15 டேஸ்க்கு ஒரு தடவையாவது பூஜை ரூம்லேயும் ஹால்லேயும் நம்ம சொல்கிறத செஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் குலதெய்வங்கள் அப்படியே அன்போடு பண்போடு இருப்பார்கள். நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சொல்வாங்களே, எட்டு திக்கு தேவதைகளும் எப்படியாவது சுற்றி சுற்றி வாசம் செய்யக்கூடிய இதெல்லாம் ஒரு வீட்டில் இருந்துச்சுனாக்கா ஐஸ்வர்யமும் அவங்கள்ட்ட கவலை இல்லாமல் வாக ஓகோனா கூட அட்லீஸ்ட் நிம்மதியும் பெருமையும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். என்ன செய்யலாம் தாமரை? ஒன்றுமே இல்லை, இது சிம்பிளான ஒரு விஷயந்தான். சின்ன ஒரு பவுல், அது இந்த பவுலாக இருக்கட்டும், தண்ணியை நிரப்பிக்கோங்க, தாமரையை போட்டு வைக்க போகிறீங்க. இது சாதாரண விஷயம் தானுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் டிஷாண்டனா மாதிரின்னு சொல்லிட்டேன். காரணம் என்ன, அனைத்து வகையான நெட்ஒர்க்குங்களும் ஒன்லி பாசிட்டிவ். அதை இழுத்து அழகாக தண்ணிக்குள்ளே விடும். இந்த தண்ணியை இப்போ திருப்பி என்ன பண்ணும், ரொட்டேட் பண்ணும். இந்த தாமரைக்கு இப்படி ஒரு சக்தி உண்டு. எவ்வளோ என்ன பண்ணுவாங்க, நீ நிறையா இப்போ ஹோட்டல்ஸில் பார்த்துருக்கலாம், வீட்டில் பார்த்துருக்கலாம், அழகாக ஒரு பானை ஒன்று இருக்கும், அதில் தண்ணி போட்டிருப்பாங்க, அதில் பூ போட்டிருப்பாங்க, செவந்தி பூ வச்சுருப்பாங்க, நடுவில் டிசைன் டிசைனாக இருக்கும். ஆனால் அந்த தாமரை பூ பார்த்திங்கனாக்கா எல்லா பூவும் சக்தியை இறக்கும், தப்பு இல்லை. ஆனால் அந்த அப்படி ப்ளஸ் மைனஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணக்கூடிய சக்தி என்ன தெரியுங்களா, அந்த குளத்தில் தாமரை குளத்தில் போய் குளிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபராக இருக்கும், ஒரு எனர்ஜியாக இருப்பீங்க. காரணம் என்ன, அதோடைய தாமரையோடைய எனர்ஜியை வந்து இந்த குளம் மிகப்பெரிய எலக்ட்ரோஃபீல்டாக மாற்றி வச்சுருக்கும். அதனால தான் குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்துலலாம் தாமரை அதிகமாக இருந்தால் செழிப்பாக வளர்ந்துருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அதோடய சக்தி அதிகம், சக்தி ஓட்டம் அதிகம். அதனால தான் அது வீட்டில் நீங்கள் ஒரு தாமரை வச்சுருந்தாலே போதுமான விஷயம். அதே மாதிரி பூஜை ரூமில் வைக்கலாம், படிக்கிற ரூமில் வைக்கலாம். ஆக எல்லா ரூம்லேயுமே அழகாக வைங்க. இப்படி வச்சிங்க அப்படிங்கன்னா தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும். அதுதான் இந்த டிஷாண்டாக இருக்கிற அந்த தாமரை அழகாக அந்த எனர்ஜியை இழுக்கும். அப்படியே என்ன பண்ணும், ரொட்டேட் பண்ணும், நல்ல சக்தி. அதேமாதிரி தெய்வங்களுக்கு பிடித்த ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா தாமரை. ஏன்னா சார்ந்து 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 ஊர்ந்து அதுக்குள் இருக்கக்கூடிய சக்தி அந்த தாமரைக்கு உண்டு. அதனால தான் தாமரை மணி வந்து டிவோஷனலுக்கு ஆன்மீகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து திருப்பதியெலாம் பார்த்திங்கன்னா காலையில் சுப்ரபாதத்துக்கு தாமரை தான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஏன், அவ்வளோ அதிகாலையில் அவ்வளோ பெரிய சக்தி இழுத்து கொடுத்து கொடுக்கும். அதனால தான் இந்த தாமரையை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேன். தாமரையை நம்ம என்ன பண்ணுறோம், டீ பாயில் வைக்கிறோம், அது அழகாக பவுலில் வைக்கிறீங்க. இந்த பவுலில் என்னத்தை போட போகிறோம், பச்சை கற்பூரம். அந்த தண்ணி போட்டிங்களே பச்சை கற்பூரம் போடுங்க. முக்கியமாக ஜவ்வாது, ஜவ்வாது கொஞ்சோண்டு எடுத்து அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தாமரையை அழகாக அதில் போட்டிங்கனாக்கா மிகவும் வீடு வாசமாக இருக்கும். அதேமாதிரி தெய்வீகம் நின்று விளையாடும். தெய்வங்களுக்கு எந்த தெய்வம் வந்தாலும் பிடிச்ச விஷயம்தான் ஜவ்வாது. அதனால் ஜவ்வாது கொஞ்சம் போட்டுக்கோங்க, பச்சை கற்பூரம் கொஞ்சம் போடுங்க, அதேமாதிரி தாமரை உள்ளே போட்டு வைங்க, அவ்வளோதான். ஒரு தாமரை தான் போடணுமா அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு அந்த பவுல் என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் டெய்லி கிடைச்சாலும் டெய்லியும் செய்யலாம், வாரத்துக்கும் செய்யலாம், அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை. ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா கிடைக்கும், கிடைக்கலனா அவங்க சொல்லி வச்சா வாங்கிட்டு வந்து கொடுத்துட போகிறாங்க. தாமரை அவசியம் வீட்டில் இருக்க வேண்டும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது காஞ்சிரும், அதை எடுத்துக்கி போட்டுருங்க, கால் படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அது மற்ற ஃப்ளவர்ஸ் நீங்கள் போட்டு வைக்கலாம். அப்போது உங்களை டெய்லி கிடச்சி நான் போடுங்க, இல்லைனா வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பூவை மாற்றுங்க, அட்லீஸ்ட் 15 டேஸ்க்கு ஒரு தடவை மாற்றணும்னு கேட்டக்கா வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்து இருக்கும். அல்ல அல்ல குறையாத செல்வமும் வந்து சேரும், வாஸ்து நிவர்த்தி ஆகும். ஏன்னா டிஷாண்டன் எலக்ட்ரோஃபீல் எழுக்குது இல்லையா உள்ளார, அதுதான் சொல்கிறேன். வீட்டுக்குள்ளேயே அந்த டிஷாண்டனை வச்ச மாதிரி இயற்கை நேச்சுரல்
அற்புதமான பேராற்றல் கொடுக்கக்கூடிய அந்த தாமரை, தாமரையை பற்றி நான் சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா. அதனால் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி.